Thank you. No problem. Lambi, na okay ba? திராவிட முன்னேற்ற கழகமும் அதனுடைய இலவச இணைப்புகள் அப்பண்டேஜஸ் தொடர்ந்து மத ரீதியிலான தாக்குதலை தமிழகத்திலே கட்டவிழ்த்துவிட திட்டமிட்டு பல கண்டிக்கத்தக்க சம்பவங்கள் தொடர்ந்து தமிழகத்தில் நடைபெற்று கொண்டிருக்கிறது. எந்த அளவுக்குன்னு சொன்னால், ஒரு மக்கள் பிரதிநிதிக்கு எந்த ஒரு மசோதாவாக இருந்தாலும் அதை ஆதரித்து வாக்களிக்கவோ எதிர்த்து வாக்களிக்கவோ உரிமை இருக்கிறது. இந்த சிஏஏ குடியுரிமை திருத்த சட்டம் அதற்கு ஆதரவாக ஏன் ஓட்டு போட்டாய் என்று மக்கள் பிரதிநிதி ரவீந்திரநாத் குமாரை இஸ்லாமிய மதவெறி சக்திகள் கம்பத்திலே அவர் மீது கொலைவெறி தாக்குதல் நடத்தியிருக்கிறார்கள். நான் கேட்கிறேன், ஸ்டாலின் போன்றவர்களுக்கு எதிர்த்து ஓட்டு போட்ட 38 பேருக்கு இதே ட்ரீட்மெண்ட் கொடுக்கறதுன்னு தேசபக்தர்கள் முடிவு பண்ணால் தமிழக சட்டம் ஒழுங்காக காப்பாற்ற முடியுமா? எவ்வளவு மோசமாக சிங்கமுனையில் மசூதி வாசலில் கையெழுத்து வாங்குவாரான். அங்கு இருக்கின்ற அதிமுக பாரதிய ஜனதா கட்சியை சேர்ந்தவர்கள் ஆட்சேபித்த பிறகுதான் கடைய மூடியிருக்கானுங்க. இப்போ நான் உங்களோடு பேசி கொண்டிருக்கின்ற இந்த தருணத்தில் சென்னையில் பள்ளிக்கரணையில் அசம்பிளி ஆஃப் காட் சர்ச்சில் ஏஜி சர்ச்சு இப்போ இஷ்டம் இல்லாதவர்களையும் அங்கு பாதிரியார்கள் நிர்பந்தப்படுத்தி கையெழுத்து வாங்குகிறார்கள். என்றால் கிறிஸ்தவ மக்கள் பாகிஸ்தான்லே மத ரீதியாக வஞ்சிக்கப்பட்ட கிறிஸ்தவர்களுக்கும் குடியுரிமை கொடுத்துருக்கு, அதனால் அவங்க விரும்பலை. ஆனால் எனக்கு இப்போ தகவல் வந்திருக்கு, இப்போ வந்து உங்கள் மீடியா அங்கே போகலாம், வெரிஃபை பண்ணலாம். ஆகவே மத ரீதியிலான தாக்குதல் இந்த தேசத்தின் மீது நடத்தப்படுகிறது. இது வன்மையாக கண்டிக்கத்தக்கது. அதோடு மட்டுமல்ல, மதம் வேறு மொழி வேறு. இஸ்லாம் மதம் குர்ஆன் சொல்லப்பட்டிருப்பது அரபி மொழியில், ஆனால் இங்கே இருக்கிற இஸ்லாமியர்கள் மொழி ரீதியாக தமிழர்கள், ஆனால் மத ரீதியாக இஸ்லாமியர்கள். ஆனால் எங்கேயும் வந்து மசூதியில் அராபி மொழியில் நமாஸ் செய்யக்கூடாது, தமிழில் பண்ணணும்னு எந்த பயலும் பேசலை. ஏன்னு கேட்குறேன் நான், ஏனென்றால் இதற்கு மாறாக இந்து மதத்தின் மீது ஏன் தாக்குதல்? இங்கிருக்கின்ற தமிழ்நாட்டில் இருக்கின்ற இந்துக்கள் மொழி ரீதியாக தமிழர்கள், மத ரீதியாக இந்துக்கள். வங்காளத்தில் இருக்கின்ற இந்துக்கள் மத ரீதியாக இந்துக்கள், மொழி ரீதியாக வங்காளிகள். ஏன் அப்போ இஸ்லாம் உலகு தழுவியது இந்து மதம் இல்லையா? இந்து மதத்தின் மீது ஏன் தாக்குதல்? அதுவும் தஞ்சை பெருவுடையார் கோவிலில் தமிழ் குடமுழுக்க பண்ணணும்னு ஆர்ப்பாட்டம் நடத்துறது யாரு? டோலர் டேவிட் மணியரசனா, இல்லை செபாஸ்டியன் சீமானா, ஜெய்னுல்லாபுதீனா, அகமது கபீரா? இது என்ன, இந்து மதத்தை அழிப்பதற்காக தமிழ் மக்களிடையே இந்து மக்களிடையே பிரிவினையை விதைப்பதற்காக? இதெல்லாம் கால்டுவெல் காலம் முடிஞ்சு போச்சுன்னு ஸ்டாலினுக்கு நான் நினைவுறுத்த விரும்புகிறேன். இந்து மதத்தின் மீது நீங்கள் எந்த வழியிலே தாக்குதல் நடத்தினாலும் இந்துக்கள் இப்பொழுது புரிந்து கொண்டிருக்கிறார்கள். அதனால் திராவிட முன்னேற்ற கழகம், திராவிட கழகம், இஸ்லாமிய மதவெறி சக்திகள், ஜெய்னுல்லாபுதீன்,
அதே மாதிரியா கிறிஸ்தவ மதவெறி சக்திகள் டோலர் டேவிட் மணியரசன் சைமன் இவங்க எல்லாருமா சேர்ந்து இந்து மதத்தின் மீது தாக்குதல் எந்த அளவுக்கு மோசமா போயிருக்குன்னா சிவ வழிபாட்டையே கொச்சைப்படுத்துகின்ற இந்த சைமன் என்கின்ற சீமான் வெக்கமா இல்ல பெருவுடையார் கோயிலுக்கு போயிருக்கிறது. ஏன்னா ஃப்ரெண்ட்ஸ் உட்பட பல படங்களிலே நடித்த சகோதரி விஜயலட்சுமி அவர்கள் அவங்க வீட்டில் தினமும் சிவபூஜை செய்து திருநீர் அணிந்து வந்தால் ஷூட்டிங் நடக்கிற இடத்துல காலையிலே பட்டை அடிச்சுட்டு வந்திருக்கான்னு கிண்டலும் கேலியும் சிரித்த இந்த அநாகரிக சைமன் யாரை ஏமாத்துறதுக்கு? இனிமேல் இந்துக்கள் புரிந்து கொண்டு விட்டார்கள் இந்த தீய சக்திகளை, திராவிட முன்னேற்ற கழகம் உள்ளிட்ட ஹிந்து விரோத தீய சக்திகளை. நான் கேட்கிறேன், சீமானோட கோவிலுக்குள்ள போனது யாரு? ஹுமாயூன். ஆமா, கோவிலில் எழுதியே போட்டிருக்கே, ஹிந்துக்கள் அல்லாதவர்கள் அல்லது ஹிந்து மத சின்னம் அணியாதவர்கள் கோவிலுக்குள்ள பிரவேசிக்க கூடாது. அப்ப திருநீர் பூசாம அந்த ஹுமாயூன் எப்படி கோவில போனான்? தஞ்சை பெரிய கோவிலுடைய ஈவோவை உடனடியாக சஸ்பெண்ட் செய்ய வேண்டும் என நான் கேட்டுக்கொள்கிறேன். இல்லைன்னா இதுக்காக போராட்டம் நடத்த வேண்டியிருக்கும். இது கோவிலுடைய விதிமுறைகளுக்கு புறமானது வேண்டுமென்றே அறநிலைத்துறையில் இருக்கின்ற பல கிரிப்டோ கிறிஸ்டியன் அதிகாரிகள் ஹிந்துக்களை காயப்படுத்துறதுக்காகவே இந்த மாதிரியாக ஹுமாயூன் போன்றவர்களை உள்ள அனுப்பியிருக்காங்க. அதோடு மட்டுமில்லை, சீமானோட போனவர்கள்லாம் செருப்போடு போயிருக்காங்க. அதுக்கப்புறம் அங்கே இருக்கின்ற சிப்பந்திகள் அப்ஜெக்ட் பண்ணதுக்கு அப்புறம் செருப்பு அவுத்து வச்சிருக்காங்க. ஏன் கூட போன ஹுமாயூனை நான் கேட்கிறேன், இந்த வெட்கம் கட்ட சீமானுக்கு அந்த ஹுமாயூனை நமாஸ் தமிழில் தான் பண்ணணும்னு மசூதியில் சொல்ல முடியுது தைரியம் இருக்கா? ஆமக்கறி கிடைக்காது, என்ன சீமான் கறி கிடைக்கும் தமிழ்நாட்டில்? எவ்வளவு கேவலமாக இந்து மதத்தின் மீது தாக்குதல் நடத்துறதுக்கு இவங்கெல்லாம் முடிவு பண்ணியிருக்காங்க. இதற்கு மூல காரணம் பிரதான எதிர்கட்சியாக இருக்கின்ற ஸ்டாலின். ஏனென்றால் ஸ்ரீரங்கத்தில் வைக்கப்பட்ட ஹிந்து அடையாள சின்னம் பொட்டு அழிச்ச ஹிந்து விரோதி இந்த ஸ்டாலின். யாரை ஏமாத்த நினைக்கிறீங்க? இவர்கள் தான் பார்ப்பனர்களை எடுத்தாங்களாம், பார்ப்பனியத்தை எடுத்தாங்களாம். வெக்கமே இல்லாமல் பீகார்லேருந்து பிரசாந்த் கிஷோர் பாண்டேங்கிற பிராமணரை கூட்டிட்டு வந்து, எங்களுக்கெல்லாம் அறிவே கிடையாது, ஏ வேற வழியில் வந்தவங்களுக்கு எங்களுக்கு தேர்தல் யுக்தி சொல்லி கொடுன்னு கேட்குற ஒரு வெக்கங்கிட்ட கூட்டம் யாரை ஏமாத்துறதுக்காகங்கிறேன் நான். ஆகவே இந்த ஹிந்து விரோத தீய சக்தி திராவிட முன்னேற்ற கழகத்தை அரசியல் களத்திலே வேரோடும் வேரடி மண்ணோடும் கலைந்தெறியப்பட வேண்டும். ஆகவே ஒவ்வொரு ஹிந்துவும் இதை பிரதான நோக்கமாக கொண்டு களத்தில் இறங்க வாருங்கள். இவங்க கையெழுத்து வாங்கியிருக்கிறத அத்தனையும் மிரட்டி என்ன, எனக்கு எனக்கு பார்த்தீங்கன்னா ஆச்சரியமா இருக்கு. தமீமு அன்சாரி அன்னைக்கு பேட்டியில் என்கிட்ட சொல்றார், பிராமணர்கள் கையெழுத்து போட்டு வாங்க ஐயா. இப்ப சர்டிபிகேட் எங்க போய் வாங்குறாங்க? பிராமணர்கள். ஆமா, பாப்பா எப்படி பிராமணர் ஆனா எனக்கு புரியலையே. தேர்தல் வரைக்கும் பிராமணனா இருப்பானோ, இல்ல தேர்தல் வரைக்கும் சீமான் வந்து திருநீர் பூசுவாரா, இல்ல தேர்தல் வரைக்கும் கனிமொழியும் ஸ்டாலினும் நாங்க வந்து ஹிந்துக்களுக்கு விரோதிகள் இல்லைன்னு பேசுவீங்களா? தேர்தலுக்கு அப்புறம் திருப்பி விநாயகர் சிலை உடைக்கப்படும். ராமனுக்கும் முருகனுக்கும் செருப்பு மாலை போடுவார்கள் இவர்கள், இந்த தீய சக்திகள். ஏன்னா அன்னைக்கு வந்து 71 நடந்ததை கருணாநிதியும் கண்டிக்கல, யாரையுமே கைது பண்ணல. நீங்க போடுற வேஷங்கள் எல்லாம் கலைஞ்சு ரொம்ப நாள் ஆச்சு. ஆகவே இந்த ஹிந்து விரோதத்தை பரப்புவதற்காக எடுத்திருக்கின்ற போர்வை சிஏஏ, தேச விரோதம். ஏன்னா சிஏஏ என்பது மனிதாபிமான அடிப்படையில் ஆப்கானிஸ்தான் பாகிஸ்தான் பங்களாதேஷிலிருந்து அங்கு மத ரீதியாக துன்புறுத்தப்பட்ட காரணத்தால் உயிருக்கு பயந்து ஓடி வந்த சில ஆயிரம் அகதிகளுக்கு குடியுரிமை கொடுத்துருக்கு. என்ன குடிமை போச்சுங்கிற உங்களுக்கு? யாரோட குடியுரிமை எடுத்திருக்கு? யாரை ஏமாத்துறீங்க? மக்கள் இந்த வேடதாரிகளை, தேச துரோகிகளை அடையாளம் கண்டு கொண்டிருக்கிறார்கள். மத்திய அரசு எதிர்க்கணுங்கிறதுக்காக இந்த தேசியத்தையே எதிர்ப்பது,
பாரதிய ஜனதா கட்சி எதிர்ப்பணும் என்பதை எதிர்க்க வேண்டும் என்பதற்காக இந்து மதத்தை கேலி பண்ணுவது, மத சின்னத்தை எப்படி அழிச்சாரு ஸ்டாலின் மன்னிப்பு கேட்கணுங்கிறேன் நான். ஸ்ரீரங்கத்துல வெச்சப்பட்டு அழிச்சதுக்கு ஸ்டாலின் மன்னிப்பு கேட்கலைன்னா ஒரு ஹிந்து கூட திமுகவை நம்ப முடியாது. ஆகவே இன்றைய தினம் திராவிட முன்னேற்ற கழகம் காங்கிரஸ் ஆவன் மிஸ்ஸஸ் காந்திக்கு அப்புறம் காங்கிரஸ் வீணா போச்சு. இத்தாலிய தேசிய காங்கிரஸ் ஆகிவிட்டது ஐஎன்சின்னு சொன்னால் இட் இஸ் இத்தாலியன் நேஷனல் காங்கிரஸ். ஏன்னா ஒரு தடவை முன்னாள் ஜனாதிபதியே புஸ்தகத்தில் எழுதியிருக்கார், ஹிந்துன்னா அவ்வளோ கோபம் வருமா, 1.5 லட்சம் ஹிந்துக்களை முள்ளி வாய்க்காலில் முள்ளு வேலிக்குள்ளே வச்சு தமிழர்களை கொலை பண்ணின கொலகார கும்பல் இந்த சோனியாவும் கருணாநிதியும், அவை இவர்கள் தமிழ் விரோதிகள், தமிழ் மொழியின் விரோதிகள். நீங்கள் வந்து நாங்கள் ஏற்கனவே சாமி இல்லைங்கிறவனுக்கு எந்த மொழியில் பூஜை பண்ணால் உனக்கு என்ன, நீ இதை இது மற்றதுக்கும் கேட்குறேன்னா சரி போராட்டம் தமிழ்நாட்டில் எல்லா மசூதிக்கு முன்பாக தமிழ் மொழியில் தான் நமாஸ் பண்ணணும்னு போராடுவேன்னு சொல்லு, நீ தமிழ் மொழி பற்றவனுக்கு இருக்குன்னு நான் ஏற்றுக்கிறேன், இல்லைன்னா யாரை ஏமாத்த. சிலப்பதிகாரத்தில் கோவலனுக்கும் கண்ணைக்கும் எப்படி திருமணம் நடந்ததுன்னு இளங்கோவடிகள் சொல்லியிருக்காரு. வானத்து விண்மீன் தகையாளை கோவலன் மாமுது பார்ப்பான் மறைவழி காட்டிட தீவலம் செய்வது காண்பார்க்கன் நோன்பென்மை, அது தமிழம் பண்பாடு. வயது முதிர்ந்த அந்தனர் வேதத்தின் வழியை காட்ட அக்னியை பிரதட்சணமாக வந்து திருமணம் செய்து கொண்டார்கள், அதான் தமிழம் பண்பாடு. ஈவேரா தமிழின துரோகி, தமிழ் மொழியின் எதிரி, தமிழை காட்டு முராண்டி மொழின்ற தமிழை படிக்காத படித்தா பிச்சைக்காரனாக கூட இருக்க முடியாது உன்னால், அதனால பொண்டாட்டிட்டு இங்கிலீஷில் பேசு, வேலைக்காரத்து இங்கிலீஷில் பேசுவோம், தமிழ் இன துரோகிகளை தோலுறுத்து காட்டாமல் விடமாட்டோம் என்று நான் தெரிவித்துக் கொள்ள விரும்புகிறேன். நானா சொல்றதற்கு நீங்க எது வேணாலும் கேட்கலாம். நான் சொன்னேன், அதாவது இந்த பத்திரிகையில் இருக்கிற உங்களுக்கெல்லாம் தயவு பண்ணி நான் வந்து உங்களை காயப்படுத்தினதான் நீங்கள் நினச்சிடக்கூடாது. எல்லா விஷயத்தையும் படித்து அறிந்து கேள்வி கேட்கணும். நடக்கிற உண்மைகளை அப்படியே துணிச்சலோட பாதகம் செய்பவரை கண்டால் பயங்குழல் ஆகாது பாப்பா, மோதி மிதித்து விடு பாப்பா, முகத்தில் உமிழ்ந்துடு பாப்பான்னு பாரதி சொன்னான். அந்த மாதிரி என் தகப்பனார் எழுதின தமிழ் டு சமஸ்கிருதம் டிக்ஷனரி வெளியீட்டு விழா நடந்தது. அதில் காஞ்சி பெரியவர் என்ன பேசினார், சிவபெருமானின் உடுக்கலே ஒரு பக்கத்திலிருந்து தமிழும் இன்னொரு பக்கத்திலிருந்து சமஸ்கிருதமும் வந்ததுன்னு. ஆனால் நீங்கள் எல்லாரும் யாராவது அதை காஞ்சி பெரியவர் இந்த மாதிரி பேசியிருக்காருன்னு உங்கள் ஊடகங்களில் யாராவது போட்ட ஒரு நேர்மையான பத்திரிகையாளர் நண்பர் இருக்கீங்களா? சரி, திருமூலர் திருமந்திரத்தில் என்ன சொல்றார், ருக்கு எஜூர் சாமத் அதர்வன வேதங்கள், சைவத்தின் அடிப்படைங்கிறார். திருமூலரை விட உங்களுக்கு தமிழ் பற்று கூட இருக்கா, இல்லை இந்த சீமானுக்கு இருக்கா, இல்லை ஸ்டாலினுக்கு தான் தெரியுமா திருமூலத்தை திருமந்திரத்தை படிக்கிறதுக்காவது திருமூலர் சொன்னது. பூனமேல மதுளத்தானே பேசுறார். அதனால தமிழுக்கும் சமஸ்கிருதத்துக்கும் என்னைக்குமே சண்டை இருந்ததில்லை. கால்டுபல் என்கின்ற மதம் மாட்டும் அந்நிய பிஷப் இங்கே கால் வச்ச அன்னிலிருந்து தான் இந்த பிரச்சனையே தமிழ்நாட்டுக்கு வந்தது. அதனால யார் சொன்னா தமிழுக்கும் சமஸ்கிருதத்துக்கும் பிரச்சனை இருக்குதுன்னு, நாங்கள் ரெண்டும் தான் இருக்கு. நாங்கள் ஏற்கனவே இன்னிக்காவது சிவங்கோவிலில் தமிழ் ஒலிக்குது, இன்னிக்காவது தீபாராதனை தேவாரம் பாடாம இன்னிக்காவது தீபாரம் நடந்திருக்கா, கோயிலுக்கு போனா தண்ணி தெரியும் உங்களுக்கு. சரி, பெருமாள் கோயிலில் பிரபந்தம் சொல்லாம என்னைக்காவது பெருமாளுக்கு ஆராதனை நடந்திருக்கா? ரெண்டு ஒன்னா இருக்கு. இந்த அயோக்கிய பசங்க ஹிந்து விரோதிகள் தேச துரோகிகள், தமிழை காட்டு மிராண்டி மொழி என்று சொன்னவரை தந்தை பெரியார்னு சொல்லக்கூடியவர்கள் தமிழ் பற்றார்களா, யோசிச்சு பார்க்க வேண்டாமா? ஆகவே ஹிந்து மதத்தை அடித்தால்தான் மதம் மாற்றுவதற்கு ரெட் கார்பெட் விரிக்க முடியுங்கிறதுக்காக கால்டுவெல்லின் கைக்கூலிகள் இவர்கள். அதனால சொல்றாங்க, நீங்க தெரிஞ்சுக்காம எங்கிட்ட கேட்கலாமா, நீங்களே என்ன சொல்லணும், ஆமா ஆமா ஸ்டாலின் ரொம்ப மோசமான நபர், சீமான் மோசமான நபர், தேவாரம் சொல்லித்தானே தீபாவளி அதனை காட்டுறாங்கன்னு சொல்லணும்ல நண்பரே, ஏன் சொல்ல மாட்டேங்கிறீர்கள்? உங்களுக்கு இதுல என்ன இருக்கோ தெரியல, 120 கோடி ரூபாய் PFI பணம் செலவு பண்ணியிருக்கு, என்ன தெரியும் யாருக்கு எவ்வளவு போச்சு என்ன? திடீர்னு பாஜக விஜய்க்கு எதிரான போராட்டம் இல்லையே,
எங்க போராடி இருக்கு? நெய்வேலியில அந்த இடத்துல நண்பரே, அதுக்கு தான் சொல்றேன். அது என்ன அரவிந்தன் படம் ஷூட்டிங் அங்க நடந்ததா? சரத்குமார் தெரியாதா உங்களுக்கு? அன்னைக்கு விபத்து நடந்தது இல்ல, அதுக்காக ஷூட்டிங்குக்கு எதிராக, விஜய்க்கு எதிராக இல்லை. தயவு பண்ணி திருச்சி போடாதீங்க. விஜய் இஸ் நத்திங் ஃபார் அஸ், இஸ் நத்திங். ஏன்னா அந்த இடம் ஹை செக்யூர்டு ஏரியா, அங்கே ஏற்கனவே அரவிந்தன் படம் எடுத்தாங்க, அப்போ விபத்து நடந்தது, அதனால கூடாதுன்னு. சரியா? நியாயம் தானே? ரைட், நல்லது. ஏன்னா உங்களுக்கு என்ன எப்பவுமே அக்யூஸ் பண்ணிட்டே இருந்தால் தான் உங்களுக்கு ஒரு தூக்கம் வரும், அதனால கேட்குறீங்க. சார், இப்போ வந்து தமிழ் அறிமணியன் என்ன சொல்லியிருக்காருன்னா, ரஜினிகாந்தோட பாமக கண்டிப்பாக இணையும், ஆனால் பாஜகவோட சேர்றது கொஞ்சம் யோசித்து தான் முடிவெடுப்பாருன்ற மாதிரி. எப்படி ரஜினியோட இவர் யார் முடிவு பண்ண? ரஜினி அவர்கள் பேசணும். ஓகே, இல்லை எங்கேயாவது ரஜினிகாந்த் அவர்கள், நான் இவர் ஆத்தரைஸ் பண்ணியிருக்கேன்னு சொல்லணும். சும்மா தனக்கு தோணுதெல்லாம் ஒருத்தர் பேசிட்டு இருந்தா அது அவரோட விருப்பம். நான் அவரை வந்து விமர்சிக்க கூட விரும்பலை. அது ஒரு இது கேள்வி கேட்பதற்கான சப்ஜெக்டே இல்லை அப்படின்னு சொன்னாரா ரஜினிகாந்த்? அப்புறம் நீங்களே சொல்லிட்டீங்க அவர் யாருன்னு. இதுக்கு நாம் பதில் சொல்ல முடியுமா? செல்ஃப் இம்போஸ்டு. ஜம்மு காஷ்மீர்ல பொது சட்டத்தில் இப்ப சுதந்திர காத்த சுவாசிச்சுட்டு இருக்காங்க. ஏன்னா ஷேக் அப்துல்லாவை இங்க கோயினூர் பங்களால வச்சிருந்த பொழுது ஷேக் அப்துல்லாவுக்கு மட்டும்தானே சுதந்திர காத்து இல்ல, ஜம்மு காஷ்மீர் மக்களுக்கு இருந்தது இல்ல. அது மாதிரி இப்பவும் விஷமிகள் சில பேர் வீட்டு காவலில் வைக்கப்பட்டிருக்கிறார்கள். ஏனென்றால் பொதுமக்கள் சுதந்திர காற்றை தடை இல்லாமல் சுவாசிக்கணுங்கிறதுக்காக. நாலஞ்சு பேருக்கு மேல யார் இருக்காங்க சொல்லுங்க சார். அங்க அந்த ஊரை சேர்ந்த குலாம் நபி ஆசாத் காங்கிரஸ் லீடர், சுப்ரீம் லீடர் ஆஃப் காங்கிரஸ், லீடர் ஆஃப் தி அப்போசிஷன் ராஜ்யசபா, ஜெயிலியா வச்சிருக்கோம் இல்லையே. ஏன் அப்படி பேசுறீங்க? நான் வந்து சிவகங்கை வாசியா, இல்ல நாளைக்கு நான் எம்பி ஆயிட்டேன்னா டெல்லி வாசியா? டெல்லி தேர்தலுக்கு முந்தைய கருத்து கணிப்பு பற்றி ஐ மிஸ்ட் பாதர், ஐ நெவர் கேட்டேன். ஏன்னா நான் உங்களுக்கு ஒரே ஒரு ஞாபகப்படுத்த கேட்கிறேன். 1999 கருத்து கணிப்புல கோயம்புத்தூர்ல பிஜேபி தோத்து போகணும் தானே சொன்னீங்க? ஆனால் சிபிஆர் ஜெயிச்சாரா இல்லையா? நான் தேர்தல் பொறுப்பாளர் அப்போ அங்கே. அதனால அது கருத்து கணிப்பு அல்ல, கருத்து திணிப்புகள். அதை பற்றி ஒய் ஷுட் பி பாதர், 48 hours இருக்கு. என்ன சரியான முடிவு வரும் சார்? இந்த நிலம் சம்பந்தமான வழக்கு பிஜேபி தீவிரமாக இருக்காங்களா இல்லை விட்டாங்களா? எப்படி நம்ம எப்பவுமே எடுத்த ஃபைட்டு விடுறது இல்லையே. நீங்கள் 1949 ராம் ஜென்ம பிரச்சனை ஆரம்பம், 84 ஷாபானு கேஸில் முஸ்லிம்களுடைய போராட்டத்திற்கு அடிபணிந்து ராஜீவ்காந்தி, அதாவது மெயின்டெனன்ஸு ஜீவனாம்சங்கிறது கிரிமினல் சட்டத்தில் இருந்தது, 125 ஆஃப் கிரிமினல் ப்ரொசீஜர் கோட். அதனால் சுப்ரீம் கோர்ட்டு ஷாபானுவுக்கு ஜீவனாம்சம் கொடுக்கணும்னு தீர்ப்பு சொல்லுது. ஆனால் முஸ்லிம்களின் போராட்டத்திற்கு பணிகின்ற ஒரு அரசாக ராஜீவ் அரசு ஆனதுனால அதனால் வரை பிரச்சனை பண்ணாதவர்கள் சையத் சகாபுதீன் தலைமையில் பாபரி மசித் ஆக்ஷன் கமிட்டி ஆரம்பித்து இந்த போராட்டம் நடத்த ஆரம்பித்தாங்க. அப்போ நாம் கவுண்டர் பண்ண வேண்டி வந்தது. சரி, இடையில 89 ஒரு சம்பவம், அப்புறம் 92 ஒரு சம்பவம், அதுக்கப்புறம் இவ்வளவு நீண்ட நாட்களாக நாங்கள் கைவிட்டிருந்தோமா அதை? இல்லை இல்லை, சுப்ரீம் கோர்ட்டில் ஜெயிச்சு அப்போ அன்றைக்கி 89 ரத் யாத்திராம்பொழுது கோஷம் என்ன? அயோத்தியிலே கட்டுவோம், என்னது அதே இடத்தில் கட்டுவோம். இப்போ ஜெயிச்சாச்சா இல்லையா? அதனால் இந்த பிரச்சனையிலையும் ஜெயிக்காம போகலாம். சொல்கிறவங்க யாருங்கிறேன்? யாரு? நான் அதான் அவங்கள கேட்குறேன்னா, ஏன் தாழ்த்தப்பட்ட சமுதாயத்தைச் சேர்ந்த விஜய் ரகு கொல்லப்பட்டதை கண்டிக்காத ஒருத்தரும் வா திறக்கப்படாது. சரியா? இது பிளாஸ்திரி போட்டு ஓட்டு. விரைவில் என்ன நாட்டில் இருக்கிற
29-27 மாநிலங்கள் அஞ்சு யூனியன் டெரிட்டரிய, அதில் 21 மாநிலங்கள் யூனியன் டெரிட்டரிக்கு தலைவர் தேர்ந்தெடுத்தாச்சு. இது ஆல் இண்டியா ப்ரொசீஜர் எவ்வரி 3 இயர்ஸ். ஏன்னா இது உங்களுக்கு சமயத்தில் சரியாக புரிஞ்சுக்க மாட்டேங்கிறது. ஏன்னா திமுகலன்னா இப்போ உதயநிதி ஸ்டாலினோட பையனுக்கு பேர் என்ன, இன்பநிதியா, அவன் பெரிய ஆள் வந்தால் தான் அந்த கட்சிக்கு தலைவர். அதே மாதிரியாக அடுத்து ராகுல் காந்தி கல்யாணம் பண்ணிக்கலைங்கிறதுனால பிரியங்கா காந்தியோட பையன் வந்தால் தான் காங்கிரஸுக்கு தலைமை. பிஜேபி அப்படி இல்லை, எவ்வரி 3 இயர்ஸ் நாம் நாடு முழுக்க எல்லா மாநிலத்திலையும் தேர்தல் இப்போ இன்றைக்கும் கூட மாவட்ட தேர்தல்கள் நடந்து கொண்டு இருக்கு. ஸோ நாளையோடு முடிஞ்சிடும், மாவட்ட தேர்தல் முடிஞ்சாதான் மாநில தேர்தல் அறிவிக்க முடியும். அதனால விரைவிலேயே மாநில தலைவர், நான் என்ன சொல்கிறேன், இந்த ரூமர் மில்லு அதை வச்சு அந்த கடை 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 கடைன்னு அரைச்சுட்டு இருக்க சத்தத்திலேயே தூங்குறவங்க ரொம்ப பேர் இருக்காங்க. இல்லைன்னு என்ன என்ன வதந்திகள், அது ஏதாவது ரைட்டாக இருந்தால் ஃப்ளூக்காக இருக்கும். அதனால விரைவில் தமிழ்நாட்டுக்கும் சேர்த்து மீதி இருக்கிற 11 மாநிலங்கள், தமிழ்நாடு, கேரளா, தெலுங்கானா, ஆந்திரா, மகாராஷ்டிரா, மத்தியப்பிரதேஷ், சத்தீஸ்கர், எல்லா மாநிலங்களும் இருக்குது. நேற்று தான் டெல்லி தேர்தல் முடிஞ்சிருக்கு. நேஷனல் லீடர்ஷிப் வாஸ் பிஸி வித் எலெக்ஷன்ஸ். அதனால் இல்லை, நீங்கள் இது என்ன கேட்கறத விட வைக்கோ விட்ட கருப்பு கொடி எங்கே காணுமேனு கேட்கணும். காணப்படும் சொல்லியிருக்கார் மோடிஜி அவர்கள், வலியுறுத்தி இருக்கிறார்கள். நான் ஒரு வார்த்தை சொல்கிறேன், திமுக காங்கிரஸ் கூட்டணி ஆட்சியில் 1.5 கோடி தமிழ் மக் 1.5 லட்சம் தமிழ் மக்கள் கொல்லப்பட்டார்கள். 85,000 இளம் தமிழ் விதவைகள் கருணாநிதி சோனியா கூட்டுச்சதியால் உருவாக்கப்பட்டார்கள். ஆனால் நரேந்திர மோடி அவர்கள் பிரதமரானபின் ஒரு தமிழர் கூட இலங்கையில் கொல்லப்படவில்லை. அவர்களுக்கான எல்லா சம உரிமையும் சமநீதியும் கிடைக்க வேண்டும் என இலங்கை அதிபர்கிட்ட வந்து பாரத பிரதமர் வலியுறுத்தியிருக்கார். அது நடக்கும். ஏன்னா இங்கே இருக்கிற ஆட்சி தமிழர்களை நேசிக்கின்ற ஒரு அரசாங்கம், தமிழனை வச்சு வயிறு கழுவுற அரசாங்கம் இல்லை. அதனால் சினிமா பிரபலங்களை சொல்றவர் யாரு, முத்தரசன். ஐயோப்பா, அப்படி ஒரு கட்சி இருக்க, அப்படி ஒருத்தர் இருக்கார. ஏதோ திமுக கரட்டிச்சில 4 இங்கேயும் கூட்டணி கரட்டிச்சில 1 கேரளாலையும் ஜெயிச்சு விட்டா என்ன வேணால் பேசலாமா? நான் கேட்குறேன், ஒரு லோக்கல் ஐடி அஃபீஷியல், ஐ எம் எ சார்ட்டர்ட் அக்கௌண்டன்ட், அவர் டிசைட் பண்ணலாம். அவருக்கு தகவல் இருக்குமானால் அந்த உறுதி செய்யப்பட்ட தகவலின் அடிப்படையில், ஆன் தி பேசிஸ் ஆஃப் டெஃபினட் இன்ஃபர்மேஷன், ஒரு வருமான வரித்துறை அதிகாரியே ரைடுக்கு உத்தரவிடலாம். இதுக்கு ஃபினான்ஸ் மினிஸ்டர்கிட்ட போக வேண்டாம், பிஎம்கிட்ட போக வேண்டாம், சர்க்கார்கிட்ட போக வேண்டாம். அதனால் இது நடக்கிற ரைடுகள்லாம் ஏதோ சர்க்கார் காரணம் நினச்சிக்கிண்டு, இவர்களெல்லாம் ஒன்றுமே இல்லைங்கிற நான் கேட்குறேன். இவர் யார், மதுரைக்காரரா, அன்பு செய்யன். சரி, ஜிவி தற்கொலைக்கு இவர் காரணம்னு குற்றச்சாட்டு இருக்கா இல்லையா? இருங்க, இருக்குல்ல. நீங்கள் தான் சொல்றீங்க ரூமர் வந்து ஃபேக்டாக மாறுதுன்னு, நீங்க தானே சொன்னீங்க. இல்ல இல்ல, இப்ப நீங்க தானே சொன்னீங்க. சரி, இதுவும் ஃபேக்டா மாறும். அதனால அதெல்லாம் இருக்கட்டும், நான் என்ன சொல்றேன், அதனால தான் சொல்றேன், வி ஆர் இம்பார்ஷியல்ங்கிறேன். அவர் கூட்டணியா இல்லையா மேற்கொண்டு, நீங்க என்னோட வாதத்தை என்னோட கரத்தை வலுப்படுத்துறதுக்கு நன்றி. அதனால இம்பார்ஷியலா நடவடிக்கை இருக்கும். ஏன்னா சினிமா உலகில் கருப்பு பணத்தின் இன்ஃப்ளூயன்ஸ் இருக்குங்கிறத நான் சொல்லி தான் நீங்கள் தெரிஞ்சுக்கணும்னு அவசியம் இல்லை. ஆகவே சில உறுதி செய்யப்பட்ட தகவலின் அடிப்படையில் ரைடுகள் நடக்கலாம். ரெண்டாவது, ரைடு ஆன உடனே அதுக்கு ரிசல்ட் என்னாச்சுன்னு கேட்குறது வந்து நம்ம இன்கம் டேக்ஸ் ஆக்டை புரிஞ்சுக்கலன்னு அர்த்தம். இன்கம் டேக்ஸ் ஆக்டில் கைது பண்ண சொல்லிடலாம், ப்ராசிக்யூட் பண்ண சொல்லிடலாம், ஒன்றும் கிடையாது. பணம் கணக்கில் வரல, பிடிச்சிருக்கு, நீ 1,000,000,000 ரூபாய் 1,000,000 கட்டு வரி, பெனால்ட்டி, இன்ட்ரெஸ்ட்டு, இதை அவ்வளவுதான் இருக்கும் அந்த நோட்டீஸ். இது வரைக்கும் யார் யாருக்கெல்லாம் ரைடு நடந்ததோ, யார் யாருடைய இதெல்லாம் பணம் பிடிச்சாங்களோ எல்லாருக்கும் நோட்டீஸ் போயிருக்கு, காலக்கெடு கொடுத்துருக்கு. அதனால் இதில் இதில் வந்து கைது பண்ணுறதுங்கிறது ஒரே ஒரு ப்ரொவிஷன் தான் இன்கம் டேக்ஸ் ஆக்ட்லேயே கிரிமினல் ப்ராசிக்யூஷனுக்கானது.
அதாவது 20,000 ரூபாய்க்கு மேல் கேஷாக கொடுத்திருந்தால் வாங்கியிருந்தால். நீங்க இதுக்கு நான் உங்களுக்கு ரொம்ப ஷைனிங் எக்ஸாம்பிள் பழிச்சுன்னு புரியறதுக்காக சொல்றேன். இந்த வழக்கில் சிக்கியவர் நிர்மலா வெந்நீராடி நிர்மலா அவர்கள், ஞாபகம் இருக்கா? திரு எம்ஜிஆர் அவர்கள் 5 லட்சம் கொடுத்தாருன்னு. அதனால அது ஒண்ணு தவிர இன்கம் டேக்ஸ் ஆக்டில் வேற சிறை தண்டனை கொடுக்கின்ற எந்த ப்ரொவிஷனும் கிடையாது. அதனால இப்போ பிடிச்சிருக்கிறதுக்கு அவங்க எக்ஸ்பிளனேஷன் கொடுக்கலைன்னா கேஷாக ரெக்கவர் பண்ணினால் அது இந்த ஆண்டே சம்பாதித்ததாக கணக்கிடப்படும். அது என்றைக்கு மேலாம் சம்பாதிச்சிருக்கலாம். பட் ஆக்ட் என்ன சொல்லுது? ரெக்கவரி ஆஃப் கேஷ் இந்த ஆண்டே சம்பாதி, அப்போ இந்த ஆண்டு வரி மட்டும் வரும். அது இல்லாமல் முதலீடாக இருக்குமானால், அது நிறைய இருக்குங்கிறாங்க பல பேருக்கு. இதில் நான் யார் யாருக்குன்னு பிரேக்கப் சொல்கிறதுக்கு எனக்கு இன்னும் தகவல் வரல. இருக்குமானால் எந்த ஆண்டில் முதலீடு செய்யப்பட்டதோ அந்த ஆண்டு அந்த பணம் சம்பாதித்ததாக கணக்கெடுத்து அந்த ஆண்டிலிருந்து வரியும் வட்டியும் பெனால்ட்டியும் போடப்படும், அவ்வளவுதான். அதனால இதில் ரைடுக்கு வந்து தகவலுக்கு கிட்டத்தட்ட 70 கோடி 77 கோடி கேஷே பிடிச்சிருக்கிறதா தகவல் இருக்கு மொத்தத்தில். அதனால மீதி எல்லாம் இன்வெஸ்ட்மெண்ட்டாக இருக்குங்கிறாங்க. அதனால அந்த இன்வெஸ்ட்மெண்ட்டாக இருக்குமானால் ஆக்ட் என்ன சொல்லுது? அந்த வருஷம் எந்த வருஷம் இடம் வாங்கினாங்க, எந்த வருஷம் நகை வாங்கினாங்க, அன்னியிலிருந்து கணக்கு பண்ணுவாங்க. அதனால சட்டப்படி நடக்கும் எல்லாம். வந்து எதுலையும் அரசாங்கம் நிர்பந்தம் பண்ண வேண்டிய அவசியமே இல்லை. பட்ஜெட் உரையில மத்திய நிதியமைச்சர் வந்து சரஸ்வதி சமவெளி நாகரிகம்னு ஒன்று சொல்லியிருக்காங்க. சரஸ்வதி நதின்னு ஒன்று இருந்தது என்பது நிரூபிக்கப்பட்டிருக்கிறது. அது காலப்போக்கில் மறைந்திருக்கிறது. ராஜஸ்தான் மாநிலத்தில் பெருவாரியாக ஓடுது. நான் உங்கள்கிட்ட ஒரு கேள்வி கேட்குறேன். இப்போ நாம் கீழடி பற்றி பேசுகிறோம். கீழடி பகுதி என்னவா இருந்தது? இன்னைக்கு இருக்கிற வைகை நதி இப்போ இருக்கிற இடத்துல தான் இருந்ததா 3000 வருஷம் முன்னாடி? இல்லை. நான் இன்னும் உங்களுக்கு சொல்கிறேன், இவங்க ஏதோ 2300 வருஷத்துக்கே வந்து பெருமைப்பட்டுக்கிறாங்க. இல்லை, இது இன்னும் 1000 கணக்கான ஆண்டு முந்தையது நம்முடைய கலாச்சாரம். இவங்க எடுத்திருக்கிறது என்னோட தகவல் 10 மீட்டர் தான் போயிருக்கிறதா கேள்வி, அகழ் ஆய்வு இல்லையா? இன்னும் போகணும். இன்னும் போனீங்கன்னா இன்னும் பழையதுங்கிறதுக்கான ஆதாரங்கள் கிடைக்கும். அதனால் இந்த ஏதோ மனித இனமே இயேசுநாதர் பிறக்கிறது தான் வந்தது, இல்லை 1400 வருஷத்துக்கு முன்னாடி அரபில் தான் பிறந்தது, இதெல்லாம் நாம் பேசிட்டு இருக்கக்கூடாது. நான் உங்களுக்கு இன்னும் சீரியஸாகவே சொல்கிறேன். ஹியூமன் மைக்ரேஷன், மனிதர்கள் புலன் பெயர்தல் என்பது இங்கிருந்து தான் சவுத் ஆப்பிரிக்கா போன்ற நாடுகளுக்கு போயிருக்குன்னு பல தகவல்கள் இருக்கு. அங்கேருந்து இங்கே வரல, இங்கேருந்து அங்கே போனது, ரிவர்ஸ் மைக்ரேஷனும் நடந்திருக்கு. அதனால் ஒரு ஆராய்ச்சியை விஞ்ஞானபூர்வமாக அணுகணுமே ஒழிய உணர்வு பூர்வமாக அதில் பேசுகிறதெல்லாம் வந்து ஆமக்கறி விஷயந்தான். அதனால் வந்து சரஸ்வதி நாகரிகம் இருந்தது, சிந்து சமண நாகரிகம் இருந்தது, வைகண்ணி நாகரிகம் கீழடியில் இருக்கு என்ன. அதனால் எல்லாமே இருக்குது, எல்லாம் பார்ட் ஆஃப் சேம் கல்ச்சர். நான் உங்களுக்கு ஒரு விஷயம் சொல்கிறேன், ஆப்கானிஸ்தான் கூட இந்த நாட்டின் பகுதியாக தான் இருந்தது. என்றால் மகாபாரத காலத்தில் திருதராஷ்டன் மனைவி காந்தாரி பிறந்த ஊர் காந்தாரம். அது எங்கே இருக்குது இப்போ? ஆப்கானில் இருக்குது. இவங்க சொல்கிற எல்லா கைபரும் போலன் கனவாய் எல்லாமே இந்த தேசம்.